தலைப்புச் செய்திகள். கொச்சி மங்களூரு இடையேயான குழாய் வழி எரிவாயு திட்டம் காணொலி காட்சி மூலம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மூன்று நாள் பயணமாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கைக்கு பயணம். அதிபர் பிரதமர் உள்ளிட்டோருடன் இருதரப்பு பேச்சு நடத்த திட்டம். விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு மீண்டும் 8ஆம் தேதி பேச்சுவார்த்தை. ஒருமித்த தீர்வு எட்டப்படும் என மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை. கத்தார் எல்லைப்பகுதி மற்றும் வான்வழியை திறக்க சவுதி அரேபியா முடிவு. 3.5 ஆண்டுகளாக நீடிக்கும் மோதலுக்கு தீர்வு. அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்தது ஜிம்பாப்வே. கொரோனா தொற்று காரணமாக அதிரடி நடவடிக்கை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.